வணக்கம், ஜியோ மந்த்லி செலிப்ரேஷன் பேக்குன்னு 10 GB ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்தோட எண்ட்லேயும் 10 GB ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல்லையும் அந்த பேக் ஆட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக, உங்கள் ஜியோ நம்பருக்கு ஆட் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு, ஃபஸ்ட்டு ஜியோ மை ஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். மை ஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைட் கார்னர், ஓகேங்களா, அப்டேட் ஆகி முடிஞ்சோடனே லெஃப்ட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேம் இருக்கும், ரீசார்ஜ், மை வவுச்சர், ஜியோ இன்டர்நெட், மை பிளான்ஸ், உங்களோட பிளான்ஸ் என்னென்ன இருக்குன்றதுக்கு பார்க்குறதுக்கு இங்கே மை பிளான்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கரண்ட் பிளான், நீங்கள் இப்போ எதனா பிளான் கரண்ட் பிளான் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதோ அந்த பிளான் ஃபஸ்ட்டு காட்டும். நான் வந்து 149 ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன், எக்ஸ்பி 17 டிசம்பர், ஓகேங்களா. அடுத்தது ஜியோ செலிப்ரேஷன் பேக், எக்ஸ்பி 30 நவம்பர், ஓகேங்களா. இதுதான் உங்கள் செலிப்ரேஷன் பேக், 10 GB ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. என்ன 2 GB போட்டிருக்குன்னா, ஃபேர் டே ஒரு நாளைக்கு 2 GBன்ற மாதிரி 30ஆம் தேதி வரைக்கும் 2 GB ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ 26, 27, 28, 29, 30 வரைக்கும் 2G ஃப்ரீயாக இருக்குது. உங்கள் மொபைல்லையும் இந்த பிளான் ஆக்டிவேட்டில் இருந்தால் நீங்களும் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரீசார்ஜ் எதுனா ஒரு பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா கூட எல்லாருக்குமே இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க, இந்த பிளான் ஆக்டிவேஷனில் இருக்கும். நீங்கள் ஒரு 1 வீக்கு ரீசார்ஜ் பண்ணி இந்த பிளானை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.